அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க அப்போஸ்னா ஆமான அர்த்தம் ஹாய் गाइस வெல்கம் சோ நம்ம இன்னைக்கு பெஸ்டிசைட் அடிக்கிறது தான் வந்து பார்க்க போறோம் சோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நாற்று விட்டோம் இல்லைங்களா அந்த நாற்றுக்கு வந்து இப்போது பூச்சி மருந்து அடிக்க போகிறாங்க ஸோ இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எப்படி நாற்றுக்கு வந்து பூச்சி மருந்து அடிக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி அந்த பக்கெட்டில் எடுத்துகிட்டு அந்த பூச்சிக்கொல்லி மருந்தை வந்து அந்த பக்கெட்டில் ஊற்றுவாங்க அந்த அப்போ தான் வந்து நான் கரெக்டாக டிசால்வ் ஆகும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு பக்கெட்டில் கலந்துட்டு அதுக்கப்புறம் தான் மிஷின்குள்ளே ஊற்றுவாங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஊற்றி நல்லா கலந்துப்பாங்க அது பவுடர் தான் அது அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்கெட்டில் இருக்கிற மருந்தை கலப்பாங்க இது பார்த்தீங்கன்னா ஃபங்கி சைடு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து இந்த பூஞ்சை நோயெல்லாம் வரும் இந்த நாற்று விட்டுருக்காங்களா அதுக்கு பூஞ்சை நோயெல்லாம் வரும் ஸோ அந்த பூஞ்சை நோயெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக இதை வந்து போடுவாங்க இதையும் இப்போ நல்லா தண்ணியில் ஊற்றி கலக்கிடுவாங்க கலக்கிட்ட உடனே இதை வந்து அந்த மிஷினில் எடுத்துகிட்டு போய் நல்லா அந்த அந்த தண்ணி இதெல்லாம் கலந்து ஒன்றா கலந்து அந்த மிஷினில் ஊற்றுவாங்க ஃபஸ்ட்டு ஸோ இப்போ மிஷினை ஸ்டார்ட் பண்ணுறாங்க தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க மிஷினை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து அந்த மருந்தை வந்து அதுக்குள்ளே ஊற்ற போகிறாங்க ஸோ நிறைய பேர் கேட்கலாம் என்ன ப்ரோ இப்படி சாப்பிட போகிற பொருளாச்சு என்ன தான் இருந்தாலும் நம்மளுக்கு உணவாச்சு அதில் போய் இப்படி பூச்சி மருந்தெல்லாம் அடிக்கிறீங்களே அப்படின்னு கேட்கலாம் ஆனால் பூச்சி மருந்தெல்லாம் அடிக்காமல் வந்து ஒரு நார் அப்படின்றது ஃபுல்லாக வந்து பூச்சியை ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு போய்டும் அதெல்லாம் அடிக்கலைன்னா அதனால தான் பூச்சி மருந்து அடிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் பூச்சி மருந்து அடிக்காமல் பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் வந்து விவசாயம் பண்ணவே முடியாது ஏன்னா அவ்வளோ பூச்சிகள் இப்போதெல்லாம் உருவாயிடுச்சு அவ்வளோ நாற்றுக்கே வந்து பயிருக்கே அவ்வளோ வியாதி வருது அந்த வியாதியெல்லாம் நம்ம போட்டு கடைசியில் ஒரு அவுட்புட்டு நம்மளுக்கு உணவு வரணும்னா கண்டிப்பாக தான் அடித்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க சிட்டிலெலாம் வந்து மொட்டை மாடியில் ஒரு நாலஞ்சு தக்காளி செடி வச்சுட்டு ஈஸியாக சொல்லிவிடுவாங்க ஆர்கானிக் ஃபார்மிங்லாம் செம்ம ஈஸி உண்மையிலே ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு பட் வில்லேஜில் ஒரு பெரிய நிலம்னு வரும்போது கண்டிப்பாக வந்து அது சாத்தியம் கிடையாது சாத்தியம் கிடையாதுன்றத விட எப்படின்னா ரொம்ப கஷ்டம் அது வந்து ஒரு விவசாயி வந்து இவ்வளோ அது வந்து இந்த ப்ராசஸை விட ரொம்ப செலவாகக்கூடிய ஒரு ப்ராசஸ் அது அது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப லாங்கான ப்ராசஸ்ஸு இவ்வளோ பேருக்கு வந்து சமாளிக்க முடியாத அளவுக்கு ப்ராசஸ் அது ஆல்ரெடி நம்ம ஊரில் வந்து விவசாயிகளோட நிலைமை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதில் ஆர்கானிக் ஃபார்மிங்லாம் பண்ண ஆரம்பித்து இன்னும் அவங்களுக்கு செலவு அதிகமாகச்சுன்னா அவங்களோட நிலைமை என்னன்றது யோசிச்சு பார்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ என்ன பண்ணுவாங்க மிஷினை எடுத்துகிட்டு அந்த ஓஸ் ஆன் பண்ணாங்க அப்படின்னா மருந்தடிக்க ஆரம்பிச்சிடும் டைரெக்டாக எடுத்துகிட்டு போய் ஃபுல்லாக பயிர் ஃபுல்லாக அடிச்சுட்டு வந்துடுவாங்க அந்த நாற்றுக்கு மேலெல்லாம் ஃபுல்லாக அடிப்பாங்க இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு சுற்ற அடிச்சுட்டு விட்டுருவாங்க இதுதான் இது ஒரு தடவை தான் வந்து நாற்றில் அடிப்பாங்க திரும்ப திரும்பலாம் அடிக்க மாட்டாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன் ஒரு நாற்று எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க அதுக்கு வந்து எவ்வளோ வேலைகள் பார்க்குறாங்க எப்படியெல்லாம் பூச்சி மருந்து அடிக்கிறாங்க அப்படின்றத உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன் ஸோ அதனால் இந்த வீடியோ பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்ன இதில் என்ன உங்களோட கருத்துக்கள் இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி பாய்